கீழடி எட்டாம் கட்ட அகழாய்வில் கொந்தகை தளத்தில் இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய மண்டை ஓடு கிடைத்துள்ளது அதை டிஎன்ஏ சோதனைக்காக தொல்லியல் துறையினர் அமெரிக்காவுக்கு அனுப்ப உள்ளனர் தமிழக தொல்லியல் துறையினர் சார்பில் கீழடியில் எட்டு குடிகளும் அகரத்தில் ஆறு குழிகளும் கொந்தகையில் நான்கு குடிகளும் தூண்டப்பட்டு எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன இதில் கொந்தகை தளத்தில் நான்கு குடிகளில் இருந்து ஐம்பத்து நான்கு முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன அதில் ஒரு சில தாழிகள் தவிர மற்றவை சேரமடைந்த நிலையில் உள்ளன சேதமடையாத தாழிகளில் உள்ள பொருட்களை ஆய்விற்கு உட்படுத்தினால் மட்டுமே மரபணு சோதனை முடிவுகள் தெளிவாக கிடைக்கும் என்பதால் அதன் அடிப்படையில் சேதமடையாத தாழிகள் கணக்கிடப்பட்டன அதன் தமிழக தொல்லியல் துறை அதிகாரிகள் முன்னிலையில் நூற்று பதினான்காவது தாழி திறக்கப்பட்டு மண்டை ஓடு கை மற்றும் கால் எலும்புகள் உணவு குவளை தண்ணீர் குவளை உள்பட இருபது பொருட்கள் எடுக்கப்பட்டன இந்த பொருட்கள் சுமார் இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது என கணித்துள்ள தொல்லியல் துறையினர் டிஎன்ஏ சோதனைக்காக மண்டை ஓடு அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்டு சிகாகோ பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்பட உள்ளதாக தெரிவித்தனர் நாங்கள் ஆல்ரெடி நிறைய சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம்மே ஒர்க்லாம் நிறையா இருக்கிறோம் இல்லைனா நிறையா சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணால் தான் ஏதாவது ஒன்று ரெண்டு சாம்பிள்ல தான் வந்து நல்ல டிஎன்ஏ கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி இருக்கிறோம் அண்ட் ஸோ வேறு வேறு ஆஸ்பெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்மளே சொன்ன மாதிரி ஹியூமன் டிஎன்ஏ அனிமல் டிஎன்ஏ பிளான்ட் டிஎன்ஏ அப்புறம் வந்து பேக்டீரியல் டிஎன்ஏ ஸோ எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸோ ஒரு ஒரு பயாலஜிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இதில் வந்து பண்ணுறதுக்கான முயற்சிகளை மாரிகாம்பரஸோட ஜென்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சார் பண்டை காலத்தில் கொந்தகை இடுகாடாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் மக்கள் வாழாத இடமாக அது இருந்திருக்கக்கூடும் எனவும் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் பராமரிக்க முடியாதவர்கள் மற்றும் இறந்தவர்களை தண்ணீர் உணவு மற்றும் அவர்கள் விரும்பிய பொருட்களுடன் தாழிகளில் வைத்து புதைத்திருக்கக்கூடும் எனவும் தொல்லியல் துறையினர் தெரிவித்தனர்